இந்த வீடியோ நாம பார்க்க போறது குயிக் வர்க்கர் பத்தி தான். ஆல்ரெடி நாம எப்படி இத சைன் அப் பண்றது அண்ட் எப்படி இத நாம வர்க் பண்றதுன்ற பத்தி நாம பாத்துறோம். கீழ டிஸ்கிரிப்ஷன்ல அந்த வீடியோஸ் நான் கொடுத்திருக்கேன். இதல வந்து நம்ம UHRS எப்படி நம்ம அசெஸ்மென்ட் பண்றது, அது எப்படி நம்ம சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்றது UHRS அத பத்தி தான் டீடைலா பார்க்க போறோம். நான் லைவ் எக்ஸாம்பிளோட உங்களுக்கு நான் ஸ்டெப் பை ஸ்டெப் அதல நான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த UHRS ஸ்கில்ஸ்ல 25 क्वेश्चंस கேட்பாங்க. இந்த 25 क्वेश्चंस வந்து இங்கிலீஷ் கிராமர்ஸ் தான் அதிகமா இருக்கும். ப்ளஸ் US அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க. அத நாம கரெக்ட்டா என்டர் பண்ணனும். அவ்வளவுதான். அந்த இங்கிலீஷ் கிராமரை நாம எப்படி தெரிஞ்சிக்கிறது, அங்க கொடுத்த क्वेश्चनக்கு எப்படி கரெக்ட்டான ஆன்சர்ன்றத நான் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு லிங்க் கொடுத்திருக்கேன். அந்த லிங்க்ல நீங்க போய் ட்ரை பண்ணீங்கனா உங்களுக்கு கரெக்ட்டான ஆன்சர் கிடைக்கும். அங்க கொடுக்கிற क्वेश्चन ஏதோ ஒன்னு இருக்கும். 100% வர்க் ஆயிருக்கு. எனக்கு இதெல்லாம் 95% ரிசல்ட் கிடைச்சிருக்கு. நான் பண்ணதுல இந்த UHRS எல்லாம் என்ன பெனிஃபிட்னா நமக்கு வரக்கூடிய வர்க்கோட ரேஷியோட அளவு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் நமக்கு எர்னிங்ஸ் ரொம்ப அதிகமாக கிடைக்கும். ஓகே, நான் இப்போ கம்ப்ளீட் பண்ண ஒர்க்கு உங்களுக்கு சில ஒர்க் மட்டும் நான் காட்டுறேன். அதான் 11th குவஸ்டின்லேருந்து உங்களுக்கு நான் எப்படி பண்ணியிருக்கேன் அந்த டீட்டெயில்ஸ் இப்போ நான் உங்களுக்கு லைவாக ஷோ பண்ணி காட்டுறேன். ஓகே, பார்க்கலாம் வாங்க. இப்போ இதுதான் வந்து 11th குவஸ்டின் அவங்க கேட்டது. You shouldn't open the window dash you have to. இது question, இதுக்கான answers என்ன கொடுத்துருக்காங்க, unless, for, why, either. ஓகே, இப்போ நான் இங்கே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த கொஸ்டின் அதில் நீங்கள் டைப் பண்ணுங்கள். இல்லை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் நிறைய வரும். அதில் நிறைய ஆன்சர் சொல்லியிருப்பாங்க இந்த வெப்சைட்டில். இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர் அன்லெஸ். ஓகே, அன்லெஸ் ஆப்ஷன் ஓகே பண்ணிக்கங்க. ஓகே பண்ணுவோம், அடுத்த கொஸ்டின் ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட் இது வந்து 12th கொஸ்டின். ஐ லவ் சிப்ஸ் டேஷ் ஐ டூ ஸோ டு மீ. இது கேட்டிருக்காங்க ஆப்ஷன்ஸ். ஸோ அந்த லிங்க் ஆல்ரெடி நீங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கீங்களா, அதில் வந்து இந்த கொஸ்டினை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன இருக்குன்னா பாருங்கள். ஐ லவ் சிப்ஸ் ஸோ டு மீ டூ. ஸோ இந்த 12th கொஸ்டினுக்கான ஆப்ஷன் ஆன்சர் இதுதான். ஸோ டூ மீ டூ இந்த ஆப்ஷனை போய் நீங்கள் அதை செலக்ட் பண்ணிவிட்டு முடிச்சோன்னா உங்களுக்கு அடுத்த கொஸ்டின் ஓப்பன் ஆகும். 14th கொஸ்டின், 13th கொஸ்டின். ஓகே ஓகே, இந்த கொஸ்டின் ஹீ டேஸ் ஜெர்மனி லாஸ்ட் இயர். கொஸ்டினுக்கான ஆப்ஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, மூவ்ஸ் டு, வில் மூவ், மூடு டு, மூடு. இந்த 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம கொஸ்டினை காப்பி பண்ணுறோம். காப்பி பண்ணிவிட்டு ஆல்ரெடி நான் கொடுத்துருக்க லிங்க்கில் வந்து நம்ம இப்போ பேஸ்ட் பண்ணுறோம். இப்போ பேஸ்ட் பண்ணோடனே ஆன்சர் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் இதில் பாருங்கள். நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, சரியான ஆன்சர் வந்து மூவ் டு ஜெர்மனி லாஸ்ட் இயர். ஓகே, இப்போ இந்த ஆன்சர் நம்ம செலக்ட் பண்ணிவிடும். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, இந்த கொஸ்டின் ஷி வாஸ் கிரேட்ஃபுல் டேஷ் த கிஃப்ட் ஆஃப் வருமா, டூ வருமா, ஆன் வருமா, ஃபார் வருமா. ஓகே, இப்போ நம்ம ஆன்சர் பார்க்கலாம். ஷி வாஸ் கிரேட்ஃபுல் ஃபார் த கிஃப்ட். ஸோ சரியான ஆப்ஷன் ஃபார் ஆப்ஷன் ஃபாரை செலக்ட் பண்ணி இங்கே கம்ப்ளீட் பண்ணிடுறோம். ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு கேள்விக்கான ஆன்சர் நாம் இதெல்லாம் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி நம்ம சரியான விடையை தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணோம்னா 21th கொஸ்டின் இல்லை 22nd கொஸ்டின் இந்த மாதிரி லெசன் மாதிரி வரும். ஸோ 21 கொஸ்டின் வரைக்கும் இங்கிலீஷ் கிராமர்ஸ் தான் இதில் கேட்டிருக்காங்க எனக்கு UHRS கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. இப்போ 22nd கொஸ்டின் வந்து இந்த மாதிரி லெசன் மாதிரி கேட்டிருக்காங்க. இதுலேயும் ஆப்ஷன் நான் கரெக்டான ஆன்சர் கொடுத்துருக்கேன். இந்த ஆப்ஷன் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு ஆப்ஷனும் பார்த்து நோட் பண்ணி செலக்ட் பண்ணி முடித்தவொடனே ஓகே, மொத்தம் 8 கேள்வி கேட்டிருக்காங்க. கரெக்டான ஆன்சர் கொடுத்தா தான் நமக்கு ஓகே ஆகும். ஓகே ஆனால் இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். நான் இதில் போய் நம்ம ஒரு நம்மளுக்கு ஆல்ரெடி ஒரு மெயில் ஐடி மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதில் போய் நம்ம லைவ் லாகினில் போய் லாகின் பண்ணணும். லாகின் பண்ண முடித்தவொடனே நம்மளுக்கு UHRS அக்கௌண்ட் லாகின் ஆகி க்ரியேட் ஆகிடும். அப்படின் க்ரியேட் பண்ணி முடிச்சு இப்போ இதனோட பர்சன்டேஜ் காட்டுறாங்க, 90% வந்திருக்கு ரிசல்ட் எனக்கு இதில். ஓகே, இப்போ நம்ம லாகின் ஃபார் UHRS கேட்டிருக்காங்க, அதற்கு லாகின் பண்ணி நம்ம ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ வந்து கெட்டிங் ஸ்டார்ட் ஆகிருக்குல்ல, அதில் கீழே பாருங்கள். கீழே பார்த்தா UHRS லாகின் சைட் கேட்டிருக்காங்க, அதில் போய் நாங்கள் அந்த மெயில் ஐடி போட்டு லாகின் பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் UHRS நாங்கள் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பிங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுங்கள். 100% ரிசல்ட் இதில் கிடைக்கிது. 100% சக்ஸஸ்ஃபுல்லாக நாங்கள் இதில் கிளியர் பண்ணலாம் இந்த எக்ஸாமை. இந்த வீடியோ வந்து முதல் கொஸ்டின் தான் நான் பண்ணியிருக்கலாம். டெமோவை ரொம்ப லென்த்தாக போவோம்.
ஷார்ட்டாக புரிஞ்சதை தான் நான் சிம்பிளாக இந்த வீடியோவை முடிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி சிம்பிளாக சொல்கிறேன். இதே மாதிரி தான் எல்லா கொஸ்டினுமே இருக்கும். எல்லா கொஸ்டினும் சொல்லிகிட்டே போனால் 1 hour 2 hour வரைக்கும் ஆகும் இந்த வீடியோவை நான் போட்டு முடிக்கிறதுக்கு. உங்களுக்கு பார்க்கறதுக்கும் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காதுன்றது நான் ஷார்ட்டாக ரொம்ப முடிச்சிருக்கேன் இந்த வீடியோவை. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஒரு சில நண்பர்கள் கமெண்ட் பாக்ஸில் கேட்டு வந்தாங்க டிக் ஒர்க்கில் UHRS எப்படி கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு. ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.